हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर मनकोलम कुकिंग चैनल इन्नैक्कु नाम रोम्बवे टेस्टियान ओरु टिफन रेसिपी दा फ्रेंड्स पाक्क पोरोम वेरुम 10 निमिषत्तुले नम्म अंद टिफन पण्णिडलाम ओरे ओरु कप अरिसि मावुम ओरु कप मोरु मट्टुम इरुंदा पोदुम சட்டினி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் வந்து ஒரு 1.5 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை ஒரு டம்ளர் மோரை வந்து இந்த மாதிரி நாங்கள் சிலிப்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து மோர் எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக புளித்தண்ணி கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சமாக புளித்தண்ணியை கரைச்சி இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவை நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடாய் ரெடியாக இருக்குது. அதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய் உள்ள சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா செவந்து வரட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக லாஸ்ட்டாக ரெடியாகி வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த தாளித்ததோடு எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இதுலேயே நம்ம உப்பெல்லாம் போட்டு மாவை மிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் இப்போ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகணும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குது. நம்ம நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நடுவில்லாம் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. பாதி தான் வெந்திருக்கு. நடுவில் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 தடவையாவது கிளறி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டு வேக வைங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதை ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ரெடியானதுக்கப்புறம் நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வந்து உப்புமா ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் 1 கப் தேங்காய் சில்லை உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி சின்ன பச்சை மிளகாவில் ஒரு 3 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்செடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்செடுத்தாச்சு. பாருங்கள், இந்த உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி இந்த மாதிரி கொஞ்சம் நீருக்கு அரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து உப்புமாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தாளிச்சதை சட்னியில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சட்னி வந்து ரெடி. நல்லா ரெடி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம்.
பாருங்க நல்ல ரோஸ்டா ரொம்பவே உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு நம்மளோட புளி உப்புமா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட வேண்டியதுதான் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட டேஸ்டியான டிபன் ரெசிபி புளி உப்புமா வந்து ரெடி நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு ரெசிபி பார்த்திருப்பீங்க फ्रेंड्स ஈஸியாவே இந்த டிபனை பண்ணிட்டோம் வெறும் 10 நிமிஷம்தான் அரிசி மாவு மோர் மட்டும் இருந்தா போதும் கண்டிப்பா எல்லாரும் இந்த டிபனை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க फ्रेंड्स இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் थैंक यू